ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 7 யூனிட் முடிச்சிருக்கோம். இப்போ 8வது யூனிட்டில் பார்ட் 12th வீடியோ பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். வேவ் கைட்ஸ். வேவ் கைட்ஸில் பார்த்தீங்கன்னா, த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் ஆர் கேபபிள் ஆஃப் கிரைனிங் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் பாயிண்ட் டு பாயிண்ட் இஸ் டிஇஎம் மோடுன்னு சொல்கிறாங்க. பை த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எனர்ஜி டிஇஎம் மோட்ஸ் கேன் பி அச்சீவ்டு பை அ ஹாலோ கண்டக்டிங் டியூப்ஸ் ஆர் நோன் அஸ் வேவ் கைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த டிஇனா டிரான்ஸ் எலக்ட்ரிக் மோட், டிஎம்னா டிரான்ஸ்வர்ஸ் மேக்னெட்டிக் மோட். The wave is conformed to move in the direction of tubes. Such waves are called guided wave, and a single conductor as a waveguide. They are employed above 300 milliseconds. அதே இது வந்து இந்த வேவ்ஸ் ஆர் கைட் இன் த பேட்டர்ன்ஸ் ஆஃப் ட்ரையாங்குலர் வேவ் கைடில் இருக்கும். த கிராஸ் செக்ஷன் ஆஃப் மெட்டல் டியூப் இஸ் ரெக்டாங்குலர். டூ பேர்ட்ஸ் ஆஃப் கண்டக்டிங் பிளேட்ஸ். த சொல்யூஷன் ஆஃப் மேக்ஸ்வெல் ஈக்வேஷன் இஸ் டிட்டர்மைன்ட் பை தன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஃபிகரேஷன் இன் த ஃபீல்ட். அப்ளைங்க பவுண்ட்ரி கண்டிஷன் அட் த வால்ஸ் ஆஃப் கைட் ஃபீல்ட் கான்ஃபிகரேஷனில் இருக்கும். ட்ரான்ஸ்வர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிஎம் மோட்ஸ் ஹெச்இசட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ட்ரான்ஸ்வர் எலக்ட்ரிக் வேவ்ஸ் டிஇ மோட் இஇசட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ரெக்டாங்குலர் வேவ் கைட் பவுண்ட்ரி கண்டிஷனில் வந்து டேஞ்சனில் வந்து ஜீரோ. அப்போது இஎக்ஸ் இஇசட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஒய் இஸ் ஈக்குவல் டு பி. இ டேஞ்சனல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இஒய் இஇசட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு சொல்கிறாங்க. கைட் ஈக்குவேஷனில் 1/λ0 நாட் ஸ்குவர்ட் இஸ் ஈக்குவல் டு 1/λ சி ஸ்குவர்ட் பிளஸ் 1/λ ஜே ஸ்குவர்ட். இட்ஸ் அ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். அதே மாதிரி சிலிண்ட்ரிக்கல் வேவ் கைடாக இருந்துச்சுன்னா டிஎம் வேவ்ஸ் வந்து ஹெச்இசட் ஜீரோவாக இருக்கும். ஸோ வேவ் ஈக்குவேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஹெச்ஏ 0.0 இஸ் ஈக்குவல் 2.4. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஹெச்ஏ என்எம் இஸ் ஈக்குவல் டு டவ் என்எம் அப்படின்னு சொல்லணும். ஆண்டனாவில் பார்த்தீங்கன்னா, இஸ் அ டிவைஸ் கம்போஸ் டு த சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக்ஷன் லேம்டா அண்ட் அ கப்பிள் வித் அன் ஹை ஃப்ரீக்வன்சி ஏசி ஜென்ரேட்டர் அண்ட் ரிசீவ்ஸ் த ஸ்பேஸ். பி இஸ் ஈக்குவல் டு இ கிராஸ் ஹெச். ஸோ இ கிராஸ் ஹெச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃப். மாடுலஸ் ஆஃப் இ கிராஸ் ஹெச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃப் ஸ்குவர்டுன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து ஷார்ட் டைபோல் ரேடியேஷன். ஷார்ட் லீனியர் கண்டக்டர் ஆஃப் அண்ட் கால் எ ஷார்ட் டபுளெட், ஷார்ட் டபுளெட்னு சொல்கிறாங்க. ஸோ லென்த் வில் பி லெஸ் தேன் ஆஃப் லேம்டா. அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் டிஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி டிவைடட் பை டிஆர் ஆஃப் டிஏ. ஃபர்ஸ்ட் டேம் வந்து இண்டக்ஷன் பார்ட், செகண்ட் டேம் வந்து ரேடியேஷன் பார்ட். ஸோ இண்டக்ஷன் பார்ட் இஸ் டைரக்ட்லி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ரேடியேட்டர் பார்ட்டுங்கிறது டிபி இஸ் ஈக்குவல் டு 80π² ஐ ஸ்கொயர்ட் மேக்ஸ் டிஎல் ஸ்கொயர் டிவைடட் பை லேம்டா ஸ்கொயர்ட் வாட்டர். டிபி இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர்ட் ஆர்எம்எஸ் டிஆர். அதே மாதிரி ரேடியேஷன் ரெசிஸ்டன்ட் டிஆர்ங்கிறது டிபி இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர்ட் ஆர்எம்எஸ் டிஆர்னா அந்த டிஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 80π² டிஎல் டிவைடட் பை லேம்டா த ஹோல் ஸ்கொயர்டாக இருக்கும். ஸோ இப்போ டிஆர் இஸ் ஈக்குவல் டு 784 டிஎல் டிவைடட் பை லேம்டா த ஹோல் ஸ்கொயர்டாக இருக்கும். டோட்டல் பவர் ரேடியேட்டட் பை த லீனியர் லேண்டர்னால் வந்து டிபி இஸ் ஈக்குவல் டு 40π² ஐ நாட் ஸ்கொயர் டிஎல் ஸ்கொயர் டிவைடட் பை லேம்டா ஸ்கொயர்டு வாட்ஸாக இருக்கும். ரேடியேஷன் ரெசிஸ்டன்ஸுங்கிறது த ரெசிஸ்டன்ஸ் விச் இன்சர்ட்டட் இன் அ சீரீஸ் வித் ஆண்டனா வில் கன்சியூம் எ சேம் அமௌண்ட் ஆஃப் பவர் அண்ட் ஆக்சுவலி ரேடியேட்டடாக இருக்கும். அதே மாதிரி மேக்னிட்யூட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆண்டனா. ஆர் இஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை ஐ ஸ்கொயர்ட் ஆர்எம்எஸ். ஆரை வந்து நம்ம வேல்யூவில் சொல்லணும்னா 320 லேம்டா ஸ்கொயர் எல் ஸ்கொயர்ட் ஓம். அப்புறம் ஹை வேவ் ஹாஃப் வேவ் ஆண்டனா எல் இஸ் ஈக்குவல் டு லேம்டா டிவைடட் பை 2. ஸோ எல் இன்டூ 12 இஸ் ஈக்குவல் 320 டிவைடட் பை லேம்டா ஸ்கொயர்ட். ஸோ லேம்டா ஸ்கொயர் டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 80 ஓம். குவார்டர் வேவ் எல் இஸ் ஈக்குவல் டு லேம்டா பை 4. ஸோ ஆர் லேம்டா பை 4 இஸ் ஈக்குவல் டு 40 ஓம். டைரக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா மெயின் டிஸ்ட்ரிபியூட்டிவ் டைரக்டிவ் கெயின் இஸ் டேர்ம்ட் அஸ் அ டைரக்டிவ் டி ஆஃப் அன் அரே. G இஸ் ஈக்குவல் டு 10 log(10) பி நாட் டிவைடட் பை பி என் டெசிபிள்ஸாக இருக்கும். வி ஸ்பெசிஃபை அ பர்டிகுலர் டைரக்ஷன் இன் விச் த ரே ரேடியேட்ஸ் த மேக்ஸிமம் பவர். தே நீ நாட் மென்ஷன் த ஆங்கிள் தீட்டா ஃபைவ் வித் இட்ஸ் கான்ஸ்டன்ட். டபுள் ஆண்டனா பி நாட் டிவைடட் பை பி என் இஸ் ஈக்குவல் 6 டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 1.5. ஸோ G இஸ் ஈக்குவல் டு 10 log(1.5) 1.75 டெசிபிள்.
ஹாஃப் வேவ் டைபோல். அப்போ வந்து ரூட் ஆஃப் பி நாட் டிவைடட் பை பிஎன் இஸ் ஈக்குவல் டு 1.6, ஜி இஸ் ஈக்குவல் டு 2.15 டெசிமல். ஹாஃப் வேவ் டைபோல் இஸ் ஒன்லி 0.4 டெசிபல் வில் பி கிரேட்டர் தேன் த ஷார்ட் எலக்ட்ரிக் டபுளெட். எக்ஸாம்பிள் ரேடியேஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் 72 ஓம், லாஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் 10 ஓம், பவர் கெயின் இஸ் ஈக்குவல் 15, டைரக்டிவிட்டி க்வெஸ்சன் மார்க். ஸோ ஈட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் டிவைட் பை ஆர் பிளஸ் ஆர்எல் இஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ கிடைக்கும். டைரக்டிவிட்டி கெயின் வந்து ஜி இஸ் ஈக்குவல் டு ஏபி டிவைட் பை ஈட்டா ஒரு வேல்யூ கிடைக்கும். ஈட்டா இஸ் ஈக்குவல் டு பவர் கெயின் டிவைட் பை டைரக்டிவிட்டி கெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.